அவனை உருவாக்கினவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், வருங்காலங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் காரங்களின் கிரியைகளை குறித்தும் என்னை கட்டளையிடுங்கள். சொல்லார், நான் என்ன செய்யணும்னு நீ சொல்லு, சொன்னா நான் செய்ய போறேன். சொல்லு, சொன்னா நான் செய்ய போறேன். எதிர்காலத்தை குறித்து நீ சொல்லு, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு இப்படி வரணும் எதிர்காலம், என் குடும்பத்தில் எதிர்காலம் இப்படி தான் இருக்கணும், 10 வருஷத்தில் நாங்கள் இந்த நிலையில் இருக்கணும், நாங்கள் இதை செய்து முடிக்கணும். சொல், சொல், சொல். ஒரு வாட்டி சொல்லிட்டு 100 வாட்டி பிற்போக்கா சொல்லாத, ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் விதை. நல்லது மட்டும் விதை கிடையாது, கெட்ட வார்த்தையும் விதை. கெட்ட வார்த்தைனா நான் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக பேசுகிற எல்லா வார்த்தையும் வீணான வார்த்தை, அதுவும் விதை தான், அதுவும் முளைச்சி வரும். சொல்லப்போனால் ஒரு மாங்காய் கொட்டை எடுத்து நீங்கள் விதைச்சி பாருங்கள், எவ்வளோ நாள் ஆகுது முளைச்சி வரதுக்குன்னு. அதே நேரத்தில் பக்கத்தில் ஒன்றுமே எதையோ அழுக்கலை, என்னென்னமோ முறுக்கு அது சாரி முள் குறுக்கு எல்லாமே என்ன, அது தன்னாக ஃபாஸ்ட்டாக முளைச்சி வரும். பார்த்தா அது நல்லா கிடுகிடுன்னு க்ரோத் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ, நம்ம போட்ட விதை இன்னும் வரலையே, போய் போய் பார்ப்போம். இது பாரு, இந்த முள் செடி என்ன மாதிரி வளர்ந்துருச்சு, அது அப்படியே செழிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் சொல்கிறேன், தீமையானது சீக்கிரமாக வளரும். ஏன்னா இந்த பூமி தீமை நிறைந்த பூமி, ஆனால் கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், விசுவாசிக்கிறவர்களாகிய நீங்கள் நல்ல விதையை போட்டீங்கன்னா அது நன்றாக விளைஞ்சு வரும், நல்ல பயிராக வரும், உயர்ந்து வரும், ஓங்கி வரும். தீமையானதை விதைக்காதீங்க. வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும், திரும்ப திரும்ப சொல்கிறேன், வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் விதை, ஒவ்வொரு வார்த்தையும். அதனால தான் அன்றை சொல்கிறாரு, உன் கையில் விதையை கொடுத்துட்டேன், வார்த்தையை கொடுத்துட்டேன், நீ இஷ்டத்துக்கு மாணவரியாக நீ தப்பாக பேசிகிட்டு இருக்காத, தப்பாக பேசினா எனக்கு நீ கணக்கு கொடுக்கணும். வந்து உன் கையில் நல்ல விதைகளை கொடுத்துருக்க, நல்ல விதைய விதை, வார்த்தையாகிய நல்ல விதையை உன் கையில் கொடுத்துருக்க, நீ அந்த விதையை விதை, விதைச்சா நன்மையை நீ பார்ப்ப. இங்கே பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, நீ கட்டளையிடு. அடுத்த வசனம் சொல்லுங்கள், நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன், என் கரங்களை வாரங்களை விரித்தன, அவைகளின் சர்வ சேனையும் நான் கட்டளையிட்டேன். இவ்வளோ பெரிய தேவன் நான். 13 வசனம் படிங்க, நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன். அவனை நான் யாரு, கோரேஸ் சொல்றார், நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளையெல்லாம் செவைப்படுத்தினேன், அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயமும் இல்லாமல். அவன் சொல்கிறாரு, கோரேஸ் வந்து நான் அவனை எழுப்பினேன், நான் அவனை அழைச்சேன், நான் அவனை உயர்ந்தவனை ஆக்கினேன், அவனுடைய வழிகளை நான் செவப்படுத்தினேன், அவன் பெரிய ராஜாவாக வல்லரசனாக ஆகிறதுக்கு நான் அவனுக்கு உதவி செஞ்சேன். எதுக்காக உதவி செஞ்சேன், எதுக்காக உதவி செஞ்சேன், என் ஜனங்களை, என் ஜனங்களை அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என் ஜனங்களை கிரயமில்லாமல் பிரதாமம் இல்லாமலும் விடுதலையாக்குவான். விதவுட் எனி சார்ஜஸ், எந்த பணமும் இல்லாமல், காசு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போல்லாம் ஒரு அடிமையை விடுதலையாக்கணும்னா எவ்வளோ காசு நீ கட்டணும். அப்போ அவர் சொல்கிறாரு, கோரேசை நான் எழுப்பினதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, அவன் கட்டி எழுப்புவான், என் நகரத்தை கட்டி எழுப்புவான். கட்டி எழுப்புறது மட்டும் இல்லை, கட்டப்பட்டவனை விடுதலையாக்குவான். நான் சொல்கிறேன், உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒரு நோக்கத்துக்காக வச்சிருக்கிறாரு, அழைச்சிருக்கிறாரு. இவ்வளோ பெரிய சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கண்ணை திறந்திருக்கிறார், அறிவை கொடுத்துட்டாரு, ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. எதுக்கு இவ்வளோ இறக்கம் நம்ம மேலே? எதுக்கு கோரேஸ் மேலே அவ்வளோ இறக்கம் காட்டினாரு? எதுக்கு கோரேஸை ஒரு பெரிய வல்லரசு ராஜாவா எதுக்கு ஏற்படுத்தினாரு? அவருடைய நகரத்தை கட்டி எழுப்பும்படியாக. நம்ம உயர்ந்து வரும்போது நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய சித்தத்தை செய்யறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நம்ம உயர்ந்து வரும்போது அவருடைய நோக்கத்தை, நம்ம வீட்டில் நாம தான் கோரேஸ் மாதிரி, புரியுதுங்களா? கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார்,
ரட்சிப்பை கொடுத்துருக்கிறாரு, கண்களை திறந்திருக்கிறாரு, நீதியின் சால்வை நமக்கு கொடுத்துருக்கிறாரு, நம்ம தலையெழுத்தை மாற்றிருக்கிறாரு. எதுக்கு நம்மளுக்கு இவ்வளோ உயர்வான ஒரு ஸ்தானத்தை கொடுத்தார் தெரியுமா? நாம் நம் வீட்டை கட்டி எழுப்பும்படியாக. அழிந்து போகிற ஆத்துமாக்கள், நம்ம குடும்பத்தில் நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கிற ஜனங்கள் கட்டப்பட்டு இருக்கிறார்களே, அவர்களுக்காக ஒருவர் கிரயத்தை செலுத்தி விட்டார் என்று அறிவிக்கும்படியாக தான் தேவன் நம்ம வச்சிருக்கிறார். கோரேஸ் அப்போதான் சொல்றாரு, ஃப்ரீயா நீங்க வந்து விடுதலை ஆக்க முடியும். படிங்க, கர்த்தர் சொல்லுகிறார், அப்படி கர்த்தருடைய சித்தத்தை அவன் செய்யும் போது அவனுடைய பலன், அவன் பெற்றுக்கொள்ற பலன் என்னன்னு பார்க்கலாம். எகிப்தின் சம்பாத்தியமும், எகிப்துன்னு சொல்லும் போது இன்னைக்கு அமெரிக்கா மாதிரி, இன்னைக்கு அமெரிக்கா தான் டாப் வல்லரசு நாடு. அமெரிக்காக்காரன் நிறைய காசு இருக்கிறதுனால அவங்க தான் உலகத்தையே ஆண்டு கொள்கிறாங்க. உலகத்தில் எந்த சண்டை போட்டாலும் என்ன பண்ணாலும், நீ போடலாமா போடக்கூடாதா, நீ யுத்தங்கள், நீ வந்து ஆயுதங்கள் யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு அவன் சொல்கிறான். அவனுக்கு டோட்டல் கண்ட்ரோல் இருக்குது. ஏன்? அவன் வந்து வல்லரசு தேசம். அன்றை காலத்தில் எகிப்து தான் அமெரிக்கா மாதிரி இருந்தது, உலகத்தையே ஆண்டு கொண்டிருந்தது. அங்கே வந்து பட்டணங்கள் கட்டினார்கள், மதில் சுவர்கள் அவ்வளோ பெருசாக கட்டினாங்க. ஏன்னா அவங்க தான் பவர்ஃபுல்லான ஒரு நேஷன். அப்போ எகிப்தின் சம்பாத்தியம், எகிப்தோடைய ஃபுல் காசும், புரியுதுங்களா? எகிப்தில் சம்பாத்தியம் பண்ண எல்லா பணமும், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும், ஆட்களாகிய எல்லாருடைய லாபமும் உன்னிடத்தில் தாண்டி வரும். எப்போ தாண்டி வரும்? எப்போ தாண்டி வரும்? கோரேசு சொல்லி சொல்லி எருசலேமே கட்டப்படு, யூதாவே நீ அஸ்திபாரப்படுன்னு சொல்லி சொல்லி அவன் கட்டுறான், சொல்லி சொல்லி அவன் விடுதலையை அறிவிக்கிறான். ஒவ்வொருவரும் கட்ட, இந்த நாட்டை கட்டுவது மட்டுமல்ல கட்டப்பட்டவர்களை விடுதலையும் ஆக்குறான். அப்படி தேவனுடைய சித்தத்தை அவன் செய்யும் போது உலகத்தில் இருக்கிற எல்லா லாபமும் அவனை தேடி, அவனை தேடி, அவனை பின்தொடர்ந்து, அவனை தாண்டி போகுதான். தேவனுடைய சித்தத்தை செஞ்சா நம்ம காசை தேடி போக வேண்டாம், புரியுதுங்களா? கர்த்தருடைய சித்தத்தை நம்ம செய்யும்போது, என்ன கர்த்தருடைய சித்தம்? எதுக்காக கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு? சொல்றதுக்காக, பேசுவதற்காக, அவருடைய வார்த்தையை அறிவிக்கிறதுக்காக. எங்க? வீட்டில், பிள்ளைகள் வாழ்க்கையில், உங்க குடும்பத்தில் கட்டப்பட்டவர்கள் அவர் விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் பேசுகிறேன். சொல்லுங்க, ரட்சிக்கப்படாமல் யாராவது உங்கள் வீட்டில் இருக்கிறாங்கன்னா நேரடியாக அவங்கக்கிட்ட பேசினா அவங்க வாக்குவாதம் தான் வரும். ஆனால் அவங்கள பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் சொல்லணும், உங்கள் மைண்டில் சொல்லணும், இவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக, என் வீட்டிலே ரட்சிப்பு உண்டாவதாக. பார்க்கும்போது ஐயோ எப்போதான் இவன் ரட்சிக்கப்படும் அப்படி சொல்லாதீங்க, எப்போதான் இவன் மாறுவானோ அப்படி சொல்லாதீங்க, என்னைக்கு தான் விடுவு காலம் அப்படியும் சொல்லாதீங்க. இந்த வீட்டில் நன்மை உண்டாகும், இந்த வீட்டில் துதியின் சத்தம் கேட்கப்படும், இந்த வீட்டில் குடும்பமாக நாம் ஆராதிக்கிற ஒரு நாள் சீக்கிரமாக வரப்போகிறது. அப்படி சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. எதை விரும்புகிறீங்களோ அதை சொல்லுங்க. சொன்னீங்கன்னா கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் விடுதலையை பெற்றுக்கொள்வார்கள். தேவனுடைய சித்தத்தை நீங்கள் செய்ய செய்ய, தேவனுடைய வார்த்தை எடுத்து நீங்கள் சொல்ல சொல்ல, பிசாசே உனக்கு அதிகாரம் இல்லை, என் மகன் மேல் அதிகாரம் இல்லை, என் கணவன் மேல் அதிகாரம் இல்லை, சொல்லுங்க. பிசாசே கை எடுத்துட்டு போ, இந்த குடும்பத்தில் உனக்கு அதிகாரம் கிடையாது, உனக்கு இடம் கிடையாது. கர்த்தர் என்னை இந்த வீட்டில் வச்சிருக்கிறாரு, தேவனுடைய பிள்ளையாக அதிகாரத்தை பெற்றவனாக நான் இந்த குடும்பத்தில் இருக்கிறேன். அத்திமீறி நீ இந்த வீட்டில் உள்ள நுழைய முடியாது, இந்த குடும்பத்துக்குள்ள சண்டையும் பிரச்சனையும் நீ கொண்டு வர முடியாது. குழப்பத்தை கொண்டு வருகிற பிசாசே பொய்யனே, போயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க, புரியுதுங்களா? பிரச்சனை வந்துட்டா என்னங்க, அப்பத்துல இருந்து இதே பிரச்சனை தாங்க, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு பேசாதீங்க, அப்படி சொல்லுங்க, புரியுதுங்களா? அதிகாரம் உங்க கையில் இருக்கு, அதிகாரம் உங்க கையில் இருக்கு, அதை வச்சுட்டு ஒன்றும் செய்யாம இருந்துடாதீங்க, சொல்லுங்க. சொன்னீங்கன்னா அதோடைய பலன் நம்ம 14 வசனத்தில் பெற்றோம், எகிப்து தேசத்தின் எல்லா லாபமும்,
எத்தியோப்பியாவுடைய லாபமோ எல்லா தேசத்துடைய லாபமோ உன்னை விரட்டி 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 பிடிக்கும். அது உன்னை தாண்டி வரும், உன்னை ஓவர்டேக் பண்ணும். நீ பணத்தை விரட்டி போவேணா, நீ காசை விரட்டிட்டு தேடிட்டு போவேணா, இங்கே போனால் நான் பிழைப்பேனா, அங்கே போனால் என் வாழ்க்கை உயருமா, அதை நீ தேட வேணாம். நீ செய்ய வேண்டியது என்ன, தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய வார்த்தையை நீ பேசினா ஆசீர்வாதம் புரண்டு ஓடி வரும். பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அது உங்கள் வீட்டில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அனுபவிப்பீங்க. அந்த ஆசீர்வாதத்தின் நிலையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த 14 வசனம் சொல்லுது, எல்லா இந்த ஆசீர்வாதம் உன்னிடத்துக்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். ஓடி வந்து உன் முன்னாடி நினைக்குமா, நின்றுட்டு நான் உன்னுடையதுன்னு சொல்லுமா. ஆசீர்வாதம் நீ தேடி போவானா, உனக்கு முன்னாடி அது என்ன உன்னை விரட்டிட்டு வந்து உன் முன்னாடி உன் கண்ணு முன்னாடி ஓடி வந்து ஓவர்டேக் பண்ணி வந்து நின்று சொல்லுமா, நான் உன்னுடையது. சுகம் சொல்லுமா, நான் உன்னுடையது. செல்வம் சொல்லுமா, நான் உன்னுடையது. ஆசீர்வாதம் சொல்லுமா, நான் உன்னுடையது. சமாதானம் சொல்ல, நான் உன்னுடையது. நீ எதையும் தேடி போக வேண்டாம், நீ கர்த்தரை தேடினா போதும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னாரே, அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. கோரேஸ் தேவனுடைய சித்தத்தை செய்து தேவனுடைய வார்த்தையை பேசி சொல்லி சொல்லி எப்படி எருசலேமை கட்டினானோ, அவன் கட்டினதுனாலே, அவன் தேவனுடைய சித்தத்தை சொன்னதுனாலே உலகத்தின் லாபம் அவனை தொடர்ந்து வந்தது, அவனை தாண்டி வந்தது. அவனுடையதாச்சு, அதோட இல்லையே. அவர்கள் உன் பின்னே சென்று நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை அல்லாமல் வேற தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள். ஆமென். எவ்வளோ பெரிய பாக்கியம். காசு பணம் மட்டும் இல்லைங்க லாபம், உங்கள் வாழ்க்கையை பார்த்து, உங்களுடைய நிறைவான வாழ்க்கையை பார்த்து, உங்களுடைய சம்பூர்ணமான வாழ்க்கையை பார்த்து, உங்களுடைய குறைவில்லாத வாழ்க்கையை பார்த்து, உங்கள் பின்னாடி இருக்கிறவங்க, இவ்வளோ நாள் உங்களை பார்த்து ஏளனம் பண்ணவங்க, உன்னை பார்த்து சிரித்தவங்க, கேலி பண்ணவங்க வந்து சொல்வாங்க, உன்னுடைய தேவன் தான் மெய்யான தேவன், வேற தேவன் இல்லை என்று சொல்லி பணிந்து குனிந்து ஆராதிக்கிற ஒரு நிலை நம்மளுடைய வாழ்க்கையினால தான் மற்றவங்க ஆராதிப்பாங்க. நம்மளே ஓட்டாண்டியா இருந்தா யாரும் ஆராதிக்க மாட்டாங்க. கர்த்தர் அதனால்தான் அதிகாரத்தை நம்மளுக்கு கொடுத்தாரு. உங்களை பார்த்து வடச்சனையே ரட்சிக்கப்படணும். உங்களை பார்த்து இந்த பிசாசின் கோட்டைன்னு சொல்கிறாங்க பாருங்க, அந்த கோட்டை இடிஞ்சு விழணும். அதுக்காக தான் நம்மளை வச்சிருக்கிறார் கர்த்தர், அதுக்காக தான் தேவன் நம்மளை வச்சிருக்கிறார். ஏதோ இன்னைக்கு பருப்பு சாம்பாருக்காக கோழிக்கறிக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு இல்லைங்க, வடச்சென்னைக்காக. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பெரிய ஒரு பங்கு நமக்கு இருக்குதுங்க. நம்ம ஏதோ ஒரு குடும்பம் நடத்துகிறோம், ஏதோ ஒரு கோயிலுக்கு வரோம், இல்லை இல்லை, ஒரு நோக்கத்துக்காக கோரேஸ் எழுப்பினார். கோரேஸ் பிறக்கிறதுக்கு 800 வருஷத்துக்கு முன்னாடியே கோரேஸை பற்றி சொல்கிறார். கோரேஸை இன்னும் பிறக்கலை பாருங்க. நம்ம பிறக்கிறதுக்கு 800 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பற்றி பேசியிருப்பார், உங்களை பற்றி பேசியிருப்பார் இல்லையா, சொல்லியிருப்பார், நான் அந்த மகளை எழுப்புகிறேன், வடச்சனைக்கு நான் கொண்டு போகிறேன், அந்த மகள் அந்த வடச்சனை பார்த்து எழுப்பப்படு, கட்டப்படு, அஸ்திபாரப்படுன்னு அவர் சொல்லணும். அந்த வடச்சனையை நான் கட்டி எழுப்பேன் அப்படி திட்டமிட்டு தான் நம்மளை அனுப்பியிருக்கிறாருங்க. நம்ம ஏதோ எங்கேயோ பிறந்து எப்படியோ இங்கே வந்துட்டோம்னு நினைக்காதீங்க. நோக்கம் இல்லாமல் கர்த்தர் நம்மளை கொண்டு வரல. நீங்கள் சொல்லி 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 இந்த வடச்சென்னை தெருவில் நீங்கள் நடக்கும்போதெல்லாம், இந்த மார்க்கெட் பக்கம் போகும்போதெல்லாம், காசிமேடுக்கு போகும்போதெல்லாம், மார்க்கெட்டில் போய் மீன் வாங்கும் போதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன, அஸ்திவாரப்படு, கட்டப்படு. வடச்சென்னை கர்த்தருக்கு சொந்தமாகணும். வாயின் வார்த்தை நமக்கு கொடுத்துட்டார், அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னீங்கன்னா வடச்சென்னை மாறும். எழுந்து நிற்கலாம். அதிகாரத்தை நாம் பெற்று ஏதோ வீட்டை நடத்துறதுக்கு இல்லைங்க, வீட்டை நடத்துறதுக்கு கொஞ்சம் அதிகாரம் தான் போதும். ஆனால் தேசத்தை மாத்திர அதிகாரத்தை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துட்டார். தேசத்துடைய தலையெழுத்தையே நம்மளால் மாற்ற முடியும், நம்மளால் முடியும். சொல்லி 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 ஒரு மனுஷன் கோரேஸ் பேசினானாம், ஒரு மனுஷன் கோரேஸ் பேசி எருசலேமை கட்டி எழுப்பினான்.
கர்த்தர் இன்னைக்கு நம்மளை எல்லாரையும் வச்சிருக்கிறார். ஒரு மனுஷன் பேசிய பெரிய காரியங்கள் நடந்ததுன்னா, நம்ம எல்லாரும் ஒரே தரிசனத்தோடு நம்ம பேசணும்னா இந்த சபையில் இடம் பத்தாது. இந்த சபை நிரம்பி வழியும். அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும். அது எப்போனா நம்ம எல்லாருக்கும் அதே வார்த்தை வரணும். இந்த பக்கம் போகும்போதெல்லாம் வரும்போதெல்லாம், ஆண்டவரே இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக, உண்மை அறிந்து கொள்ளட்டும், உண்மை அறிந்து கொள்கிற அறிவு இவர்களுக்கு வரட்டும். பிசாசை கட்டி வைக்கிறவனை, குருடாக்கி வைக்கிறவனை உன்னை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன் சொல்லுங்க. நான் சொல்கிறேன், பெரிய அறுவடையை நம்ம எடுப்போம். பெரிய அறுவடை, அதெல்லாம் வந்து நல்ல விதையை நம்ம விதைக்கிறோம். புரியுதுங்களா? இன்னைக்கு இம்மையில் வருகிற இன்பங்கள் சின்ன சின்ன காரியத்துக்காக இந்த ரட்சிப்பு இல்லை, அது வந்து ஆடட் போனஸ். புரியுதுங்களா? நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிற நன்மையெல்லாம் அதுக்காகவா ரட்சிப்பு? அது ஏதோ உழைச்சா கூட நம்ம வீட்டில் ஒரு மெத்தை வாங்கலாம், ஒரு ஏசி வாங்கலாம், அதெல்லாம் நம்ம உழைச்சா கூட வாங்கிக்கலாம், அதுக்காக ரட்சிப்பு இல்லைங்க. ரட்சிப்பே நம்ம அநேகரை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வருவதற்காக தான் இந்த ரட்சிப்பு. அதனால் அந்த ரட்சிப்பை நம்ம வீணாக்கிடக்கூடாது. ஆமென். இப்போ ஓரேசு பேசி பேசி காரியத்தை செய்தான். நாமும் பேசி பேசி சொல்லி சொல்லி வடச்சென்னை கர்த்தருக்கு சொந்தமாக்குவோம். ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த அருமையான காலவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வார்த்தையிலே வருகிற வல்லமை என்னென்று இன்றைக்கு நாங்கள் கண்டோம். எங்கள் வாய் ஆண்டவரே ஒரு ஜீவ ஊற்றாயிருக்கட்டும் அப்பா. தீமை ஒரு நாளும், தீமையான காரியங்கள் ஒரு நாளும் எங்கள் வாயை விட்டு பிறப்படாமல் இருக்கட்டும் கர்த்தாவே. வாயிலே ஒரு காவலை வையும், எங்கள் வாயிலே நன்மையும் தீமையும் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறதே. நாங்கள் நன்மையை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம், நன்மையை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் அப்பா. நன்மையான காரியங்களை நாங்கள் பேச, நல்ல விதைகளை நாங்கள் விதைக்க, நல்ல அறுவடையை நாங்கள் காணும்படி கர்த்தாவே எங்களை நீர் தேர்ந்தெடுத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்லதை பேச, நல்ல வார்த்தை, நல்ல வார்த்தை என்றால் உம்முடைய வார்த்தை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நல்ல கர்த்தருடைய வார்த்தைகளை மட்டுமே நாங்கள் பேசுகிறவர்களாய் ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. தவறான ஒன்றும், பிற்போக்கான ஒன்றும் ஆண்டவரே நாங்கள் இந்த வாயினால் நாங்கள் உச்சரிக்க கூடாதப்பா. ஆண்டவரே முடியாது, நடக்காது, வராது என்ற வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது கர்த்தாவே. ஆண்டவரே நாங்கள் எல்லா நேரமும் ஆண்டவர் உம்முடைய வார்த்தை மட்டுமே பேசுகிறவர்களாக, முற்போக்காக பேசுகிறவர்களாக, உம்முடைய வார்த்தையிலே உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் பேசுகிறவர்களாக எங்கள் வாயை நாங்கள் உம்முடைய சித்தத்துக்கென்று அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த வந்திருக்கிற ஒவ்வொரு அவர்கள் நல்ல நாட்களை காணும்படி அவர்கள் வாயை நன்மையினால் ஆண்டவரே நீர் திருப்தியாக்கும் அப்பா. வாய் நன்மையை பேசட்டும், வாய் நன்மையை பேசட்டும், வாய் நன்மையினால் ஆண்டவரே திருப்தி ஆகட்டும். நன்மையான வார்த்தைகள் அவர்கள் வாயிலே வரட்டும் கர்த்தாவே. நல்ல விதைகளை விதைக்கட்டும், நல்ல விதைகளை விதைக்கட்டும், நல்ல அறுவடையை அறுக்கட்டும் கர்த்தாவே. அவர்கள் வாழ்க்கையில நன்மைகளை காணட்டும், நன்மையை ஆண்டவரே அவர்கள் அனுபவிக்கட்டும், ருசிக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே நல்லவர், நன்மைகளை தருகிறவர், எல்லா நல்ல ஈவுகளும் பரத்தில் இருக்கிற ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது என்று அறிந்திருக்கிறோமே. நல்ல காரியங்களை கொடுப்பதற்கு நீர் காத்திருக்கிறீர். நாங்கள் நல்லதை பேசும்படி எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் கண்களை திறந்திரே, எங்கள் கண்களை திறந்திரே. எங்கள் வாயிலே இருக்கிற அதிகாரத்தை நாங்கள் புரிந்து கொள்ளும்படி எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் மனக்கண்களை திறந்திரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன், இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே, எல்லையை நீ